Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நமக்கு வந்து ஒயிட் ஸ்டுடியோ ஆப்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது பத்தி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டாப்ல வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து ஒன் ரெண்டு நாளாவே இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரியேட்டர் நோட்டிபிகேஷன் வந்து ரெண்டு இடத்துல வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கிரியேட்டர் நோட்டிபிகேஷன் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷனாக நமக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம்னா, அவங்க வீடியோ போடும்போது கூட நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும். ஸோ எல்லாமே இதில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரெண்டு இடத்துல வந்துட்டு இருக்கு. ஒரு இடம் எங்கன்னா உங்களோட யூடியூப்ல வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டுடியோல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட யூடியூப் ஆப்ல வரக்கூடிய அந்த நோட்டிபிகேஷனை நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொல்றாங்க. ஆஃப் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல வருது அப்படிங்கிறதுனால டர்ன் ஆஃப் பண்றதுனா பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு இடத்துலையுமே நோட்டிபிகேஷன் வரட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட் நோ வந்து கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுவரையும் அப்சர்வ் பண்ணதில், நம்மளோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அது மாதிரிப்பட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வருது. ஆனால் அதே வந்து நம்ம ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோன்னா, அவங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நமக்கு வந்து நம்மளோட யூடியூப் ஆப்பில் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, டர்ன் ஆஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு நாட் நவ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன், கொடுக்கலாம். அது வந்து போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.